பெண்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வாசனையை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, அடையாளம் தெரிஞ்சுக்குவாங்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்குவாங்க. காரணம், நம்ம இமையில் இருக்கக்கூடிய முடி இருக்கு இல்லைங்களா, அது வளர்றதுக்கு 2 to 3 months ஆகும், நீர் நிரம்பி இருக்கும். இந்த நீரினுடைய அசைவு தான் நம்ம உடம்பை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இதில் ஏதாவது குளறுபடி ஆனால் தான் பார்த்தீங்கன்னா தலை சுத்தல், வாந்தி வர்றது, குறிப்பாக பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும் பொழுது. நம்ம கல்லீரல் செய்யக்கூடிய பணி எவ்வளோ தெரியுங்களா, கிட்டத்தட்ட 500 வகையான பணிகளை ரெகுலராக அது செஞ்சிட்ருக்குதுங்க. நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ நினைக்கிறீங்க, ஒரு 1 லட்சம் சொல்லாமா, ஒரு 2 லட்சம் சொல்லாங்களா, ஒரு 1 கோடின்னு சொல்லாமா? இல்லைங்க. ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பு மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நம்ம உடம்பை பற்றி சில அற்புதமான தகவலை உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேங்க. நம்ம தலையில் இருக்கக்கூடிய முடி கருப்பாக இருக்கிறது காரணம் மெலனின்னு ஒரு நிறமி தாங்க. இந்த நிறமியினுடைய அளவு குறைஞ்சா அது நரம்புடிங்க. அப்போது நம்ம எப்படி இந்த நூலுக்கு சாயம் போடுறோமோ அந்த மாதிரி முடி வெளுத்து போச்சுன்னா சாயம் போடுறதாங்க அதை டை அடிக்கிறது. மற்றபடி அது ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லை. மடி வெளுத்தா மடி டை போட்டுட்ருக்கணும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 to 100 முடி விழுதுங்கிறது மிக மிக இயற்கையானதுங்க. அதனால் எல்லா டைம் முடி கொட்டுறது எல்லாத்தையுமே ஒரு முடியலப்பாவே நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு டாக்டரை பாருங்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம கண் இருக்கு இல்லைங்களா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் நமக்கு 2 இமை இருக்குன்ட்டு. ஆனால் 3வது ஒரு இமை இருந்துச்சு, காலத்தின் போக்கில் பரிமாண வளர்ச்சியில் அந்த 3வது இமைங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெஸ்டிஜியல், அதாவது ஒரு மறைந்த உறுப்பாக மாறிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பறவைகள் சில மிருகங்களில் அந்த 3வது இமையும் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம இமையில் இருக்கக்கூடிய முடி இருக்கு இல்லைங்களா, அது வளர்கிறதுக்கு 2 to 3 months ஆகும். இவ்வளோ சிறிய முடி முழுமையாக வளர்ந்து முடிக்கிறதுக்கு 2 to 3 months ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய கருவெளி தனக்கு தேவையான பிராணசக்தி ஆக்சிஜனை நேராக சுற்றுப்புற சூழ்நிலையிலிருந்து எடுத்துக்க முடியும். காரணம், அதுக்கு நேரடியான ரத்த ஓட்டம் கிடையாதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம காது இருக்கு இல்லைங்களா, நம்ம காதில் நம்ம உடம்புலேயே மிக மிக ஒரு சிறிய எலும்பு இருக்குதுங்க. அது வந்து காதுக்குள்ளே நடுவில் இருக்கும், அதுக்கு பேர் ஸ்டெபீஸ். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாம் நம்ம உடம்பை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறக்கும், நாம் பேலன்ஸாக இருக்கிறக்கும் நம்ம காதுக்குள்ளே செமி சர்க்குலார் கேனல்னு ஒரு 3 டியூப் இருக்குங்க. அந்த 3 டியூபுக்குள்ளேயும் நீர் நிரம்பி இருக்கும். இந்த நீரினுடைய அசைவு தான் நம்ம உடம்பை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. இதில் ஏதாவது குளறுபடி ஆனால் தான் பார்த்தீங்கன்னா தலை சுத்தல், வாந்தி வர்றது, குறிப்பாக பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும் பொழுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கில் ஒரு சின்ன சின்ன மயிர்கால்கள் மாதிரி, சிறு சிறு முடிகள் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் சீலியான்னு சொல்லுவாங்க, சிலியரி பாடின்னு சொல்லுவாங்க. இதுதான் வெளியிலிருந்து வரக்கூடிய தூசை தடுத்து நிறுத்துறதுக்கு உதவியாக இருக்கும். ஒரு மனிதன் இறந்த 20 மணி நேரத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த முடி அசைஞ்சிட்ருக்கும் அப்படிங்கிற உண்மை நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மூக்கில் அந்த நம்ம வாசனையை உணர்கிறோம் இல்லைங்களா, அது பெண்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வாசனையை ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, அடையாளம் தெரிஞ்சுக்குவாங்க, வித்தியாசத்தை புரிஞ்சுக்குவாங்க. காரணம், பெண்கள் மூக்கில் வந்து வாசனையை உணர்ந்தக்கூடிய நரம்பு அணுக்களுடைய அளவு வந்து 50% ஆண்களை விட அதிகங்க. அதே மாதிரி மனிதனுக்கு மிருகத்தோட வாசனை உணரக்கூடிய சக்தி குறைவு. காரணம், மிருகங்களில் அந்த வாசனையை உணரக்கூடிய அந்த உறுப்பின் பேர் ஆர்கன் ஆஃப் ஜேக்கப்சன். அது மிக சிறப்பான வகையில் டெவலப் ஆகிருக்கனால தான் மிருகங்கள் வந்து ஈஸியாக ஒரு விஷயத்தை மோப்ப முடிச்சுட்டு போயிட முடியும், குறிப்பாக நாய்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் மிக மிக வலிமையான ஒரு பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பல். பல் இருக்கக்கூடிய எனாமல் வந்துங்க மிக மிக வலிமையானது. கிட்டத்தட்ட சுறாமீன் பல் இருக்கக்கூடிய எனாமலும் நம்ம எனாமலும் கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு வலிமையானதுங்கிறத நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ரெண்டாவது, நம்ம பல்ல முன்பகுதி ஒரு உணவு கடித்து சாப்பிட்றோம் இல்லைங்களா, கிட்டத்தட்ட 50 பவுண்ட் வெயிட் அளவுக்கு ப்ரெஷர் அதில் வருங்களாமா. அதே மாதிரி கடவா பல்ல நல்லி எலும்பு ராஜகிரன் மறக்க மறக்க கடிக்கிறார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கடிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 200 பவுண்டு வெயிட் வந்து அந்த இடத்துல வரும், ப்ரெஷர் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம இடது நுரையீரல் இருக்கு இல்லைங்களா, அது நம்ம வலது நுரையீரலோட சிறியதுங்க. இடது நுரையீரல் சிறியதாக இருந்தாலுமே கூட அதனுடைய மனம் மிகப்பெரியது. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இருதயத்தை அந்த பக்கம் அகாமடேட் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்ததே நம்ம இடது நுரையீரல் தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா அது உருவத்தில் சிறியுது ஆனால் மனதில் பெரியுதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல சிறிய எலும்பு எதுன்னு பார்த்தோம், ஆனால் உடம்புல மிகப்பெரிய எலும்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொடை எலும்பு தாங்க. அந்த ஃபீமர்னு சொல்லக்கூடிய எலும்பு தான் உடம்புலேயே மிகப்பெரிய எலும்புங்க. அதோடு சேர்ந்து நம்ம உடம்புலேயே மிகப்பெரிய தசை எதுன்னு கேட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டக்ஸில் இருக்கக்கூடிய தசை, குளூட்டியஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த தசை தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தசைங்க. ஆனால் அதே சமயத்தில் அளவில் சிறிய தசை ஆனால் வலுவில் மிகப்பெரிய சக்தி பெற்ற தசை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாடையில் இருக்கக்கூடிய தசை தாங்க.
ஸோ அந்த தசை பார்த்திங்கன்னா உணவை கடிக்கிறக்கு அதை ப்ரெஷர் கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் உடம்புல கூடிய அளவில் சிறியது ஆனால் வலிமையில் மிகப்பெரிய தசை அங்கே தாங்க இருக்குது. அடுத்தபடியாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் எடுத்து வரிசையாக கட்டி முடிச்சு போட்டு ஒரு நூலாட்டை ரெடி பண்ணி இந்த பூமி உருண்டையை சுற்றினோம்னா கிட்டத்தட்ட 4 வாட்டி போயிட்டு வந்துடலாங்க, அந்தளவுக்கு நம்ம உடம்புல கூடிய ரத்த நாளங்களுடைய நீளங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய சிறிய அணு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அளவில் சிறிய அணு எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விந்து அணுங்க. அதே சமயத்தில் நம்ம உடம்புல மிகப்பெரிய அணு எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்ணின் சினப்பையில் உருவாகக்கூடிய கருமுட்டை தாங்க. பாருங்கள், விந்து வந்து சிறிய அணு ஆனால் முட்டை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அணு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கையில் ரேகை இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம உடம்புல இன்னொரு உறுப்பு இருக்குங்க, அதனுடைய ரேகை கூட யூனிக்கானதுங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்ம நாக்கு தான். நாக்கில் கூட ரேகை இருக்குங்கிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நாக்கில் கிட்டத்தட்ட 4 சுவை மொட்டுகள் இருக்குங்க. அதில் 3 சுவை மொட்டுகள் மட்டும்தான் சுவையை உணர்றதுக்கு உதவியாக இருக்கும். இன்னொரு சுவை மொட்டு வந்து உணர்ச்சியை புரிஞ்சு கொள்ள, சூடா ஜில்லுன் இருக்கா இல்லை அது காயமானால் வலி உண்டானால் அது உணர்றதுக்கு அந்த மொட்டுகள் உதவியாக இருக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரல் செய்யக்கூடிய பணி எவ்வளோ தெரியுங்களா, கிட்டத்தட்ட 500 வகையான பணிகளை ரெகுலராக அது செஞ்சிட்ருக்குதுங்க. அதாவது கொலஸ்ட்ரால் உற்பத்தி பண்ணுறதுலேருந்து, பித்தநீர் உருவாக்குறதுலேருந்து, நிறையா என்சைம்ஸ் உருவாக்குறதுலேருந்து, இந்த மாதிரி பல்வேறு செயல்களை செய்யக்கூடிய மிக ஒரு அற்புதமான உறுப்பு தாங்க நம்மளுடைய கல்லீரல். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நகம் வெட்டுறோம் இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா நம்ம கை விரலில் அடிக்கடி நகம் சீக்கிரமாக வளர்ந்த மாதிரி இருக்கும், ஆனால் கால் விரல் நகம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெதுவாக வளர்கிற மாதிரி இருக்கும். உண்மை அதானுங்க. சொல்லப்போனால் நம்ம கை விரல் நகம் வந்து 2 மடங்கும் வேகமாக வளர்ந்துடும், கால் நகம் வந்து கை விரல் நகத்தை விட கொஞ்சம் மெதுவாக வளருங்க. அதோட சேர்த்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கை விரலில் அந்த சுண்டு விரல் இருக்கு இல்லைங்களா, சுண்டு விரல் நகம் வந்து மற்ற நகங்களை விட கொஞ்சம் மெதுவாக வளரும் அப்படிங்கிற விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம சுண்டு விரலுக்கு இன்னொரு பெருமை இருக்குதுங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா, மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெய்துன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த சுண்டு விரல் சின்னதாக இருந்தாலும் இந்த சுண்டு விரலுக்கு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு தசை இருக்கு இல்லைங்களா, அந்த தசை தான் கிட்டத்தட்ட கைக்கு 50% வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு தசைங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புடைய மிக முக்கியமான உறுப்பு இருதயம்ங்க. இருதயத்தில் 4 அறை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இருதயத்தோட இன்னொரு முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புலேருந்து இருதயத்தை தனியாக எடுத்து வெளியே வச்சாலுமே கூட கொஞ்சம் நேரத்துக்கு அது வந்து தன்னைத்தானே இயக்கிக்க முடியும், துடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறத உண்மை. காரணம் அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த பேஸ் மேக்கர், அந்த பவர் சப்ளை பண்ணக்கூடிய விஷயம் தொடர்ந்து உடம்பு வெளியே வந்தாலுமே கூட வேலை செஞ்சிட்ருக்கோம். ஒரே ஒரு விஷயம், அதுக்கு தேவையான ஆக்சிஜன் மட்டும் கிடச்சதுனா போதும், வெளியே வந்தாலுமே கூட கொஞ்சம் நேரத்துக்கு துடிச்சிட்ருக்கோம் அப்படிங்கிறதாங்க உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ நினைக்கிறீங்க, ஒரு 1 லட்சம் சொல்லாமா, ஒரு 2 லட்சம் சொல்லாங்களா, ஒரு 1 கோடின்னு சொல்லாமா, இல்லைங்க, கிட்டத்தட்ட 100 பில்லியன் அளவுக்கு நம்ம மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் இருக்குங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம சராசரியாக ஒரு மனிதன் வந்து 5-7% தான் மூளையை பயன்படுத்ததாக சொல்கிறாங்க. மிகப்பெரிய விஞ்ஞானிகள் பார்த்திங்கன்னா 8-12% வரைக்கும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், அப்துல் கலாம், ஐசக் நியூட்டன் இந்த மாதிரி இருக்கவங்களாம் ஒரு 8-12% யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு மனிதன் 100% மூளையை பயன்படுத்தினால் அவனுடைய ஆற்றல் எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்கள். இது நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னோர்கள் குறிப்பாக நம்மளுடைய யோகிகள் ஞானிகள் இவங்கெல்லாம் இவங்க மூளையை மேக்ஸிமம் பயன்படுத்தினால தான் பார்த்தீங்கன்னா, அதனால தான் பார்த்திங்கன்னா அவங்க பல விஷயங்களை எளிதாக புரிந்து மக்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த காலத்தில் செவ்வாய் கிரகம்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் அந்த செவ்வாய் கிரகம் செவப்பாக இருக்கிற விஷயம் நேரில் யாரும் போய் பார்க்கல. அப்போ எப்படி நம்ம முன்னோர்கள் அது தெரியும்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மூளையினுடைய எக்ஸ்ட்ரீம் கெப்பாசிட்டி அவங்க பயன்படுத்தி இது போன்ற விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்களோன்னு ஒரு அனுமானம் தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல கிட்டத்தட்ட ஒரு 100 ட்ரில்லியன் அளவுக்கு நன்மை பயக்கக்கூடிய பல நண்பர்கள் நம்மளோட வாழ்ந்துட்டுருக்காங்க. அதாவது நன்மை பயக்கக்கூடிய சில பாக்டீரியா, சில வைரஸ், சில ஃபங்கஸுங்க, சில புரோட்டோசோவா, இது போன்ற விஷயங்கள் நம்ம உடம்புக்குள்ள இருந்துகிட்ருக்குது தாங்க உண்மை. இதெல்லாம் வந்து அவங்களையும் சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க, நம்ம உடம்பையும் ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு வியக்கத்தக்க விஷயங்கள் நம்ம உடம்புல இருந்துட்டு தாங்க இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னால் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களோட பகிர்ந்துருக்கிறேன். மேலும் இது போன்ற வித்தியாசமான விஷயங்கள் ஏதாவது எனக்கு தெரிய வந்தால் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து இணைந்து எங்களுடன் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.